ஈரானுக்குள் நாச வேலை புரிய முடிந்த இஸ்ரேல் உளவாளி கிளர்ச்சி குழுக்கள் மடக்கி பிடிப்பு. ஈரானின் 5 மாகாணங்களில் பாரிய நாசகார தாக்குதலை மேற்கொள்ள முடிந்த இஸ்ரேலின் ஆதரவு துணையுடன் இயங்கி வந்த கிளர்ச்சி குழுக்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரானிய உளவுத்துறை அதிரடியாக அறிவித்துள்ளது. இந்த குழுவினர் தாங்கி வந்த கொடிய வகை ஆயுதங்கள் பலத்த சேதங்களையும் இழப்புகளையும் ஏற்படுத்தவல்ல அதிசக்தி வாய்ந்த புதிய கருவிகள், வெடிகுண்டுகள், நிலக்கில் கனிவடிகள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டுள்ளது. அவ்வாறான குண்டுகளை காட்சிப்படுத்தி மிரள வைத்துள்ளது ஈரானுடைய உளவுத்துறை. ஈரானுக்குள் பல்வேறுபட்ட நாசகர தாக்குதலை நடத்தும் முகமான பாரிய நடவடிக்கையை இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்ற பொழுதும் ஈரானின் உளவுத்துறையின் திறம்பட்ட செயலினால் பல்வேறுபட்ட நாசகர தாக்குதல்கள் சமீப காலங்களில் முறியடிக்கப்பட்டு வருகிறது. ஈரானின் முக்கிய தலைவர்கள் தளபதிகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்தவிருந்த மிகப்பெரும் தாக்குதல்கள் இறுதி வேளையில் முறியடிக்கப்பட்டது. அவ்வாறு முறியடிக்கப்பட்ட தாக்குதலில் இதுவும் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. 5 மாகாணங்கள் தெஹ்ரான், ஹெர்மான், இஸ்பான், ஹஹ்லியா மற்றும் போயர், அஹ்மத், ஹோஸ்தான் மற்றும் மசந்தரான் ஆகிய மாகாணங்களில் நடைபெறவிருந்த மிகப்பெரும் நாசகார தாக்குதலை ஈரானுடைய உளவுத்துறை திறம்பட செயல்பட்டு தடுத்து நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கைதானவர்கள் தொகை விவரம் முழுமையாக ஆரம்பிக்கவில்லை. இவர்களுடன் தொடர்பிலிருந்த ஏனையவர்களை கைது செய்யும் வேட்டையில் ஈரான் உளவுத்துறை ஈடுபட்டுள்ளது. மக்கள் மீது வெட்டுக்காயுதங்களை நடத்த முகமாகவும் கத்திகள், கோடாரிகள் போன்றவையும் இதில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பை அடுத்து தற்பொழுது ஈரானுடைய படைகள் மிகவும் உஷார் நிலை அடைந்துள்ளனர். எவ்வளையும் எங்கும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்கின்ற நிலவரம் காணப்படுவதால் தற்பொழுது உளவுத்துறைகள் வீதி எங்கும் முறக்கப்படப்பட்டு வான்வழியூடான பலத்த கண்காணிப்பு இடம்பெற்று வருகின்றது. ஈரானுடைய உளவு விமானத்தின் கண்காணிப்பின் ஊடாகவே இந்த பெரும் நாசகார நடவடிக்கை முறியடிக்கப்பட்டுள்ளது. வான் பாதுகாப்பின் ஊடாகவே இவ்வாறான ஊடுருவல்கள் நடமாட்டங்களை கண்காணித்த ஈரானுடைய இராணுவ தலைமையகம் இந்த முறியடிப்பை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல் திட்டம் கண்டுபிடிக்க தவறியிருந்திருந்தால் மிகப்பெரும் இழப்பு மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கும். தற்பொழுது ஈரான் கட்டிய ஹோட்டலில் இவர்களுக்கு நல்ல கொத்து ரொட்டியும் பிரியாணியும் வழங்கப்பட்டு வருகிறது.